الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك الذين أنعم الله عليهم من النبيين من ذرية آدم وممن حملنا مع نوح ومن ذرية إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تلا عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் ஒப்பற்ற தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றி அடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், கண்ணியமிக்க சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீதும் நிலவட்டுமாக. என் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபானு தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் அடைகின்ற முயற்சியில் ஈடுபட்டு மறுமையிலே மகத்தான வெற்றியை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பானவர்களே, இன்றைக்கு ஜும்மாவுடைய தலைப்பாக லிமாதா யபிக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காகவெல்லாம் அழுதார்கள் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நவீன உலகத்திலே இன்றைக்கு சிரிப்பதற்குண்டான எல்லா நிகழ்வுகளும் ஊடகத்திலே நாம் பார்க்கிறோம். சிரிப்பை காட்டக்கூடிய எந்த நிகழ்வும் இல்லாத ஊடகம் இன்றைக்கு உலகத்திலே இல்லை என்கின்ற அளவுக்கு ஆகிவிட்டது. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். அந்த பழமொழியை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா மனிதர்களையும் சிரிக்க வைப்பதிலே இந்த உலகம்
சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சிரிப்பதற்கும் சொல்கிறது, அதே நேரத்திலே அழுவதற்கும் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது சோகமான நிகழ்வுகள் ஏற்பட்டால், துக்கமான நிகழ்வு ஏற்பட்டால் மட்டும்தான் நாம் என்ன செய்வோம், அழுவோம். அந்த அழுகையும் கூட சில நாட்களிலே காணாமல் போய்விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். மறுமையினுடைய சிந்தனை அவர்களுக்கு மேலோங்குகின்ற போதெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்வார்கள், அழுகையை அழுது கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல சுபானு தஆலா இந்த உலகத்தை மட்டுமே நம்பி நம்மை படைக்கவில்லை. மறுமை என்கின்ற ஒன்று இருக்கிறது, அங்கே ஒரு மகத்தான வாழ்வு இருக்கிறது. அந்த மகத்தான வாழ்வு என்பது நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று. அந்த மகத்தான வாழ்வை பெறுவதற்கு மனிதன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் எல்லா குற்றங்களுக்கும் அங்குதான் தண்டனை வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த தண்டனை எப்படி இருக்குமோ, யார் யாருக்கு எப்படி அங்களுடைய அங்கு தரக்கூடிய வாழ்க்கை இருக்குமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதை நினைத்தனை செய்வார்கள், கடுமையாக அழுவார்கள். அவருடைய அழுகை எப்படியெல்லாம் இருந்து என்பதை நபி தோழர்கள் வழியாக சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வரலாறுகளிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளிலே என்ன செய்கிறார்கள், பதிந்து தருகிறார்கள். முதலாவதாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே நபிமார்களை பற்றியெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது, சத்தியத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது, அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய நிலையை அமைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், உலாயிக்கல்லதீன, அவர்கள் அன்னமல்லாஹு அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹு தஆலா அருள் சொரிந்தான். அவர்கள் அந்த அருள் செய்யப்பட்ட மக்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் ஆத நபியுடைய சந்ததியிலிருந்து வந்த நபிமார்கள். ஓ மிம்மன் ஹமல்லா மா நூஹின், நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கப்பலிலே பயணிக்க செய்தார்களே அப்படிப்பட்ட மக்களும், ஒமின் துர்ரியத்தி இப்ராஹிம இஸ்ராயில, இஸ்ராயிலுடைய இப்ராஹிமுடைய சந்ததியிலும் அவர்கள் இருக்கிறார்கள். ஓ மிம்மன் ஹதைனா, நாம் யாருக்கு நேர்வழி காட்டி, வஜித்த பைனா, யாரை சேர்த்து கொண்டோமோ அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். இந்த மக்கள் அவர்கள் மீது அல்லாஹுத்த அருள் சொரிந்து எதற்காக, இதா துத்துலா அலேஹிம், அவர்களின் மீது அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஹர்ரு சுஜத ஓ முக்கியா, அழுதவர்களாக இறைவனை தொழுவதற்காக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கப்பட்டால் உடனடியாக என்ன செய்வார்கள், இறைவனை தொழுவதற்காக வேண்டி அழுத நிலையிலேயே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அவர்கள்தான் உண்மையான இறை அடியார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய மதிப்புக்குரியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த உலகத்தை மட்டும் நம்பியே வாழ மாட்டார்கள். இந்த உலகமும் தேவைதான், அதே நேரத்திலே மறுமையிலே தன்னுடைய நிலை எப்படி இருக்குமோ, இறைவன் நமக்கு எந்த மாதிரியான நிலையை தருவானோ என்று எண்ணி அவர்கள் என்ன செய்வார்கள், இறைவனுக்காக வேண்டி அழுவார்கள். மறுமை சிந்தனை வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அதற்காக வேண்டி அழுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கியருளப்பட்ட அந்த வசனங்களை அவர்கள் கேட்டால், தரா அழியுனகும், அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள்,
தஃபீலு மின தம்ஈ அமிம்மா அரஃபு மின ஹக்கி, அவர்கள் உண்மையை அறிந்து கொண்டதற்காக வேண்டி அவர்களுடைய கண்களெல்லாம் அப்படியே கண்ணீரை வடிக்கும். யகூலுன சொல்வார்கள், கண்ணீர் வடித்த நிலையிலேயே சொல்வார்கள், ரப்பனா எங்கள் இறைவா, ஆமன்னா நாங்கள் உன்னை முழுமையாக நம்பி இருக்கிறோம், ஃபக்துபுனா மா ஷாஹிதீன், இறைவா எங்களை இறைவனுக்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே இறைவனுக்காக வேண்டி ஷஹீதானோடு எங்களை சேர்த்துவிடு என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுபானு தல நல்லவருடைய பண்பை பற்றி சொல்லி காட்டுகிறான். இறைவனுடைய வசனம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அதை செவிமடுத்து கேட்டுவிட்டு சொல்வார்களாம், இறைவா நாங்கள் உன்னை நம்பினோம், நீ இந்த திருமறை குரானை உண்மையாக நீ அருளி இருக்கிறாய், இதுல எந்த விதமான பொய்யும் கிடையாது, இது உண்மையை மட்டுமே இது பேசுகிறது, இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, அப்படிப்பட்ட இந்த திருமறை குரானை நாங்கள் என்ன செய்யறோம், முழுமையாக நம்பி இருக்கிறோம், அதற்காக வேண்டி இறைவா நல்லவர்களோடு இறைவனுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களோடு இறைவனுக்காக ஷஹீதானவர்களோடு எங்களை நீ சேர்த்துக் கொள்வாக என்று அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுபானுத்தல சொல்லி காட்டுகிறான். சொல்லுவது மட்டுமல்ல அதற்காக வேண்டி அழுவார்கள். அழக்கூடியது என்பது உண்மையான இறை விசுவாசனுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப சிரிப்பது மட்டுமே நமக்கு போதுமானதல்ல, சில வேளைகளிலே சிரிக்க வேண்டும், மறுமை சிந்தனை வந்துவிட்டால் அதற்காக அழவும் வேண்டும். அழக்கூடிய பண்பு என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், தொழுவார்கள். அவருடைய தொழுகையை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே வந்துவிட்டால் இஸ்ஸல்லி வஃபி சத்ரிஹி அஸீதுன் காஜிஸ்ரஹ, அவர்கள் தொழுகின்ற பொழுது அவருடைய நெஞ்சம் இருக்கிறதே, உள்ளம் இருக்கிறதே, இதயம், அந்த இதயம் திருகை திருகின்ற பொழுது எப்படி சத்தம் வருமோ அதுபோல சத்தம் வரும். எதற்காக வேண்டி மினல் புகாயி, அழுவதன் மூலமாக. அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனை தொழுவதற்காக நின்றுவிட்டார் என்று சொன்னால் திருகையிலிருந்து வருகின்ற அந்த சத்தத்தை போன்று அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த சப்தம் வெளிப்படும். எதற்காக வேண்டி, அவர்கள் இறைவனை நினைத்து அழுததற்காக வேண்டி என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல, அவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் சரிவர செய்தவர்கள். இறைவன் என்னென்ன கட்டளை இடுகிறானோ அத்தனை கட்டளைகளையும் முறையாக நிறைவேற்றியவர்கள். இறைவன் ஒன்றை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் உடனடியாக நிறைவேற்றி காட்டக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை தொழுகின்ற பொழுது, இறைவா எனக்கு மறுமையிலே தண்டனையை தந்து விடாதே, என்னை நீ குற்றம் பிடித்து விடாதே என்று நினைத்து கொண்டு இறைவனத்தில் அந்த மகத்தான மதிப்பை பெற வேண்டும், இறைவன் தருகின்ற அந்த செல்வத்தை பெற வேண்டும், மறுமையிலே குற்றவாளி கூண்டிலே நான் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே அழுவார்கள் என்று சஹாபா பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், ஒரு இரவிலே அல்லாஹ்வுடைய தூதரின் சார் எழுந்தார்கள், எழுந்துவிட்டு சொன்னார்கள், யா ஆயிஷா ஜரீனி அத்தஅபுதுல்லாஹ ரப்பி, என்னுடைய இறைவனை தொழுவதற்காக எனக்கு நீ உதவி செய்ய மாட்டாயா? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லஉஹிப்பு குர்பக்க உஹிப்பு மா ஸர்ரக, அல்லாஹ்வுடைய தூதரே நிச்சயமாக நான் உங்களுடைய அண்மையை நான் நேசிக்கிறேன், நீங்கள் என்னுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நேசிக்கிறேன், உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் தந்தார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகத்துடைய செயல்பாடை சொல்லி காட்டுகிறார்கள். ஃபத்தத்தஹர, உது செய்து கொண்டார்கள், சும்மா காம யுசல்லி, தொழுவதற்காக எழுந்து தயாரானார்கள். அப்படி தயாராகி தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது அவருடைய அழுகையின் காரணமாக அப்படியே மடி நடந்து விட்டது, அவருடைய மடி நடந்து விடுகின்ற அளவுக்கு தொழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். சும்மா பக்கா பலம் எசல் எபிக்கி ஹத்தா பல்ல லெஹியத்துகு,
தாடி நடைகின்ற அளவுக்கு அழுதார்கள். மீண்டும் சொல்கிறார்கள், சும்மா பக்கா பலம் எசல் எபுக்கி ஹத்தா பல்லல் அருள், பூமி நனைகின்ற அளவுக்கு தொழுதார்கள். எந்த அளவுக்கு தொழுதார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அழுது தொழுதார்கள் சொன்னால், ஃபஜா பிலாலு யுதினகு பிஸ்ஸலாத்தி, சுபுகு நேரம் வந்துவிட்டது. சுபுகு தொழுகைக்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பாங்கொலி கொடுக்கிறார்கள். அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனை நினைத்து தொழுது தொழுது அழுது கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செயல்பாட்டை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் இரவு நேரத்தில் எப்படி வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவார் என்கின்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லிம தபிக்கி, எதற்காக இப்படி அழுகிறீர்கள், வக்கது கஃபரல்லாஹு லக்கமா தக்கத்தம ஒமா தஹர, அல்லாஹு தாலா தான் நீங்கள் முன் செய்த பாவத்தையும் பின் செய்த பாவத்தையும் மன்னித்து விட்டதாக சொல்லி காட்டுகிறானே, அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இப்படி அழுது கொள்கிறேன் என்று கேட்டதற்கு நபிகள் நாயகம் சொல்லால் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, அஃபலா கூன அப்தன் ஷக்கூரா, இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா, இறைவன் எனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறான், இறைவன் என்னை நபியாக்கி இருக்கிறான், இறைவன் எனக்கு இந்த உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறான், இந்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறான், அந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நான், இறைவன் இவ்வளவு பெரிய வெகுமதியை தந்திருக்கின்ற இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு நான் எப்பொழுதும் நன்றி உள்ள அடியானாக இருக்கவே விரும்புகிறேன், அதற்காக வேண்டிதான் இப்படி தொழுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். மீண்டும் சொல்கிறார்கள், வயிலும் அதுக்கப்புறம் இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், உலம் எத்த கஃபர இன்ன ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல்அர்த், மனிதர்கள் சிந்திக்க பண்ண வேண்டாமா, நிச்சயமாக இந்த வானம் இந்த பூமி அத்தனையிலும் மனிதனுக்கு தேவையான சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, அந்த அத்தாட்சி எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இது அத்தனையும் அல்லாஹ்வுடைய படைப்புகள், இந்த படைப்புகளை எல்லாம் படைத்த அந்த இறைவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன், எப்படிப்பட்ட அதிகாரம் மிக்கவன் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்துடைய அந்த இரவு நேர வணக்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி எந்த அளவுக்கு சிந்தித்திருப்பார்கள், அவர்களுக்கு சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, இறைவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை செய்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் கூட இறைவன் நம்மை தண்டித்து விடக்கூடாதே, இறைவன் நம்மை குற்றமிடித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே அழுதவர்களாக, இரவு நேரத்தில் இறைவனை நினைத்தவர்களாக தொழுது கொண்டே இருந்தார் என்கின்ற செய்தியை என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இதற்காக மட்டும் அழுதார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மனிதர்கள் நாளைக்கு கியாமத்து நாளையிலே இறைவனுக்கு பின்னால் நிப்பாட்டப்படுவான், அவனுடைய நிலை எப்படி இருக்கும், அவனுடைய அந்த இறைவனுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கேட்கப்படுவான், அந்த கேள்வியின் அடிப்படையிலே தான் அவனுக்கு என்ன செய்கிறது, தண்டனையோ அல்லது வெகுமதி இறைவன் கொடுக்கிறான், தண்டனையோ பரிசோ கொடுக்கிறான், ஒவ்வொரு மனிதன் நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமையில் அந்த ஹிசாபு கேள்வி கணக்கு எப்படி இருக்கும் என்பதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக அழுதிருக்கிறார்கள். ஒரு தடவை சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், இக்ரா அலைய, என் மீது குர்ஆனை ஓதி காட்டு என்று சொன்னார்கள். உடனே அக்ரு அலைக உன்சில், உங்களுக்கு நான் திருமறை குர்ஆனை ஓதி காட்டுவதா, உங்களுக்கு தானே திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று அந்த நபித்தோழர் கூறிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், فَإِنِّي أُحِبُّ أَنْ أَسْمَعَهُ مِنْ غَيْرِ என் அல்லாத ஒருவர் ஓத அதை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் சொன்னார்கள். உடனே நான் என்ன செய்கிறேன், فَقَرَأْتُ عَلَيْهِ سُورَةَ النِّسَاءَ, சூரத்து நிசாவிலே ஒரு வசனத்தை நான் ஓதி காட்டினேன். எது வரைக்கும் என்று சொன்னால், فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ, நாம் கியாமத்து நாளையிலே
ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட நபிமாருடைய சாட்சியோடு நாம் என்ன செய்வோம், கொண்டு நிப்பாட்டுவோம். உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை சமுதாயம் அங்கே வந்து நிற்பார்கள், அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களோடு வந்து நிற்பார்கள். இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு வஜீனா பிக்கே அலா ஹவுலாய் ஷஹீதா, நபியே உங்களையும் இவர்களுக்கு சாட்சியாக நாம் கொண்டு வந்து நிற்பாட்டுவோம். இந்த வசனத்தை ஓதிய உடனே கால அம்சிக்கு நீங்கள் நிப்பாட்டுங்கள், ஓதுவது நிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நான் அப்படியே ஓதுவது நிப்பாட்டி விட்டேன். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதுடைய ஃபைதா ஐநாகு ததிரிஃபானி, அல்லாஹ்வுடைய இரண்டு கண்களும் அப்படி கண்ணீரால் நனைந்து கண்ணீர் வழிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த பொறுப்பு, அந்த ஏகத்துவ பொறுப்பு, அந்த நபித்துவ பொறுப்பு, அதை இந்த உலகத்திலே நான் முறையாக செய்திருக்கிறேனா, இடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை நான் சரியாக செய்திருக்கிறேனா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நாளைக்கு நம்மை இறைவன் குற்றம் பிடித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை நினைத்து அழுது கொண்டிருந்தார் என்று அந்த சஹாபி சொல்கின்ற அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறார்கள், இறைவனுக்காக மறுமைக்காக வேண்டி கடுமையாக அழுதிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்கள் நாளைக்கு எந்த நிலைமையிலே அங்கே சமுதாயத்தோடு வந்து நிற்பார்கள், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நினைத்து நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள் என்று சொன்னால், நாம் இங்கே நாம் இன்னுடைய உலகம் நம்மை அப்படி அமைத்து விட்டது, இந்த உலக வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்திலேயே சுழட்டி சுழட்டி அடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மறுமையை பற்றிய சிந்தனை நமக்கு இல்லாமல் போய்விட்டது. எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் சிரிப்பதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கதே தவிர நம்மை அளவைப்பதற்கு எந்த விதமான ஒரு நிலைமை இல்லாது போன ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் உண்மையான மூமின் எப்படி இருக்க வேண்டும், மறுமை சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த மறுமை சிந்தனை நமக்கு வருகின்ற பொழுதுதான் நாம் அழுவோம், இறைவனை நினைத்தென செய்வோம், கண்ணீர் வடிப்போம் என்கின்ற அந்த தகவல்கள் எல்லாம் இந்த ஹதீஸில் இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய உம்மாவுடைய கபரை பார்ப்பதற்காக போனார்கள். அப்படி போகின்ற பொழுது ஃபபக்கா வ அபுக்கா மன் ஹவுலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் போனார்கள், அந்த உம்மாவுடைய கபரை தரிசிப்பதற்காக ஜியாரத் செய்வதற்காக போனார்கள், சஹாபாக்களும் போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே நின்று கொண்டு அப்படியே அழுது கொண்டிருந்தார்கள். அந்த அழுகையை பார்த்த சஹாபாக்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஸ்தாதந்த் ரப்பி அன் அஸ்தஃகிர லஹா, என்னுடைய தாய்க்கு நான் பாவமன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பர்மிஷன் அனுமதி கேட்டேன், அந்த அனுமதி எனக்கு மறுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஸ்தாதந்துஹு அன் அசூர ஃபி அன் அசூர கப்ரஹா, அதே நேரத்திலே என்னுடைய தாயுடைய கபரை நான் பார்க்கலாமா என்று அனுமதி கேட்டேன், அல்லாஹ் தஆலா அனுமதி தந்தான் என்று சொல்லிவிட்டு ஃபவுதினலி எனக்கு அனுமதி கிடைக்கப்பட்டது, ஃபஸுரு கபூர ஃபைன்னஹா துதக்குரல் மௌத், எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், இறந்து போனுடைய கபரை நீங்கள் தரிசியுங்கள், அங்கே செல்லுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பிரார்த்தனை அந்த கபரை நீங்கள் ஜியாரத் செய்வது உங்களை என்ன செய்யும், மரணத்தை நினைவூட்டும். நாமெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம், எவ்வளோ பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் எந்த நிலைமையிலே வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம். எப்படி இந்த இறந்து போன இந்த கபரடியில் இருக்கிறார்களோ அதுபோல் நிலைமை நமக்கு வரும், நம்மை கொண்டு குடியிலே வைப்பார்கள், அந்த குடியிலே வைக்கின்ற போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்கின்ற அந்த சிந்தனை உங்களுக்கு அது ஏற்படுத்தும், அதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள், கபர் சியாதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அப்படியா நடக்கிறது, கபர் என்று சொன்னாலே பிரபலமானுடைய கபர் தான் பார்க்கிறோம், நம்முடைய ஊரிலே இருக்கின்ற கபரடிகளை ஒவ்வொரு பள்ளிவாசலில் முக்கியமான ஜும்மா பள்ளிவாசலே கபரடிகள் இருக்கும், அந்த கபர்ஸ்தானத்திலே போய் சென்று யாரும் பார்ப்பதில்லை, பிரபலியமான கபருக்கு தான் செல்கிறோம், அங்கே போனால் மௌத்தை பற்றி நினைவு வருவதில்லை, மாறாக இந்த உலகத்துடைய மோகம்தான் நினைவுக்கு வருகிறது. அந்த அளவுக்கு கபர்கள் அரங்கேற்றப்பட்டு அந்த அளவுக்கு கபர்கள் பிரபலியமாக்கப்பட்டு என்னென்ன அனாச்சாரங்கள் இருக்குமோ அத்தனை அனாச்சாரங்கள் கொடிகட்டி பார்ப்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரியான கபர்களுக்கு செல்கின்ற பொழுது நமக்கு மறுமை சிந்தனை வருமா, நிச்சயமாக வரவே வராது. அல்லாஹ்வுடைய தூதர் கபரை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி தந்தார்கள், எந்த மாதிரியான கபர், பொதுமையவாடி, அந்த பொதுமையவாடியிலே செய்கின்ற பொழுதுதான்
நம்முடைய உற்றார் உறவினர்கள், தந்தை, சகோதரன், சகோதரி, குழந்தை, இப்படி ஏகப்பட்டவர் இறந்து போயிருப்பார்கள். நாம் ஒரு நாள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை பார்த்து வருந்துவதற்காக தான், அவர்களுக்கு துவா செய்வதற்காக தான் இந்த நிலைமையை தந்தான் என்கின்ற செய்தி என்ன செய்கிறோம், திருமறை குரானின் மூலமாக, நபிகளாயத்துடைய வரலாறின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறைவன் ரிசாலத்திற்கின்ற மிகப்பெரிய நபித்துவத்தை கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே இறைவனை நினைத்து நினைத்தால் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த நபியும் இறைவனை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழவில்லை. அத்தனை நபிமார்களும் இறைவன் கொடுத்த அந்த தூதுத்துவத்தை முறையாக செய்தார்கள். எல்லா நபிமார்களும் இறைவனுக்காக வருந்து வருந்து அழிதார்கள். செய்தி என்ன செய்கிறோம், திருமறை குரானிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலா கவுலல்லாஹி ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான். அந்த இப்ராஹிம் நபி இந்த உலகத்திலே இறைவனுக்காக சிறந்த ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய வாழ்ந்து காட்டினார்கள். அதுபோல அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி இன்ன குன்ன அதுலன்ன கசீரம் என்ற ராசி, யா அல்லாஹ் என் இறைவா, இந்த மக்கள் அதிகமானவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள், மிக அதிகமான வழிகட்டு போய்விட்டார்கள். ஃபமன் தபியானி, என்னை யார் பின்பற்றினாரோ, ஃபைன்னஹு மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். அப்போ நான் அவர்களுக்கு நேர்வழி எடுத்து சொன்னேன், நிறைய பேர் கேட்கலை, கொஞ்ச பேர் தான் கேட்டாங்க, கேட்டவங்க என்னை சார்ந்தவர்கள். அதுபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன் துஆஸிபுஹும் ஃபைன்ன இபாதுக்க, இறைவா அவர்களை நீ தண்டித்தால் அவர்களெல்லாம் உன்னுடைய அடியார்கள். தண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் அல்லது அப்படி விட்டு விடுவதற்கும் உனக்கு தகுதி இருக்கிறது, நீ தான் அவர்களை படைத்திருக்கிறாய். தண்டித்தாலும் சரி, கண்டித்தாலும் சரி, அல்லது அப்படி விட்டுவிட்டாலும் சரி, அதெல்லாம் உன்னை சார்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதராகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை இறைவன் சொல்லி காட்டுகிறான். நீ அவர்களை மன்னித்தால் அவர்களெல்லாம் உன்னை சேர்ந்தவர்கள், நீ நுட்பமானவன், மிக உயர்ந்தவன். அதுபோல் இந்த வசனத்தெல்லாம் ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையை அணிசார்கள், அப்படியே உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்மா உம்மத்தி, இறைவா இவர்களெல்லாம் என்னுடைய உம்மத்து சமுதாயம், உம்மத்தி என்னுடைய சமுதாயம் என்று சொல்லிவிட்டு கடுமையாக அழுதார்கள். உடனே ஃபகால யார யா ஜிப்ரீல், அல்லாஹ்வுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். அனுப்பி வைத்து சொல்ல சொன்னான், யா ஜிப்ரீல் போங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் போங்கள், இந்த முகமது அழுது கொண்டே இருக்கார், நீங்கள் போங்கள் என்று சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், ஏன் நீங்கள் அழுறீங்க, மா இபுக்கீக்க, உங்களை அழ வைத்தது என்ன, அறிந்து கொண்டே நிலைமையெல்லாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஜிப்ரீல் சொன்னார்கள், இன்னாசிக்க, நிச்சயமாக உங்களுடைய சமுதாயத்தை திருப்தி அடையக்கூடிய வகையிலே நாங்கள் நடந்து கொள்வோம், உங்களுக்கு கவலை தரக்கூடிய எந்த ஒரு செயலை செய்ய மாட்டோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தை பற்றி எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நுபுவத்தை சிறப்பாக செய்திருந்தும் கூட இந்த உம்மத்து நாளைக்கு வழிகட்டு போய்விடக்கூடாது, இந்த உம்மத்துக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா மறுமையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஆறுதல் சொல்லுகின்ற அளவுக்கு அழுதார்கள் என்று சொன்னால், இந்த உம்மத்தின் மீது மிகப்பெரிய கவலைக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், மிகப்பெரிய கவலைப்பட்டார்கள். அந்த கவலை எந்த அடிப்படையில் இருந்தது, இந்த சமுதாயம் நாளைக்கு மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், இந்த சமுதாயம் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் அந்த கவலையில் இருந்தது என்பதை செய்கிறோம். இந்த ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான ஹதீஸில் என்ன செய்கிறோம், திருமறை குரானிலே நாம் செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பான் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபானு தாலா நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் என்று சொன்னால் வீணுக்காக விளையாட்டுக்காக அல்ல, மறுமை சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த மறுமை சிந்தனையோடு வாழுகின்ற பொழுது மட்டும்தான் நமக்கு அதை நினைத்து அழுகை வரும்,
நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளாவது என்ன செய்யணும், மறுமையை சிந்தித்து கண்டிப்பாக அழ வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அற்பமான அமல்கள். இந்த அமல்கள் நாளைக்கு இந்த அமல்கள் மூலமா வெற்றி பெறுவோமா அல்லது தோல்வி அடைவோமா, அல்லது நாம் செய்த அமல்கள் மறுமையிலே இறைவிடத்தில் வெற்றி பெறக்கூடிய அமையில் அமைப்பில் இருக்குமா என்று நாம் யாருமே சிந்திப்பதில்லை. ஏதோ தொழுகிறோம் வருகிறோம் போகின்ற அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் மறுமையிலே எந்த அளவுக்கு மறுமைக்காக வேண்டிய அள வேண்டும், எந்த அளவுக்கு அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தி நமக்கு இந்த ஹதீஸ் மூலமாக, இந்த வரலாறு மூலமாக, இந்த ஆயத்து மூலமாக தெரிய வருகிறது. ஆகவே அன்பான நல்லறியார்களே, மறுமையை பற்றி சிந்திப்போம். மறுமையிலே மகத்தான வெற்றியை பெறக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரும் ஆக்கியல்வனாக. பாரக்கல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 9ஆம் தேதி நம்முடைய பாபர் மசூதி கிட்டத்தட்ட 500 காலம் இஸ்லாமியர்கள் கையில் இருந்த அந்த பாபர் மசூதி நம்முடைய கையை விட்டு போனது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இது ஏற்கனவே சொல்லி இருப்பார்கள், இருந்தாலும் இதை எளிதில் விட்டுவிடக்கூடிய ஒன்றல்ல. நம்முடைய கையை விட்டு அது போய்விட்டது, இனிமேல் அதனுடைய நமக்கு நம்முடைய கைக்கு என்ன செய்யாது, ஒருபோதும் வராது. அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பாபர் மசூத் நம்முடைய கையை விட்டு போனதற்கு நம்முடைய சமுதாயம் ஒரு காரணம். முதலாவதாக அவரிடத்திலே ஆரம்ப காலத்தில் அவர்கள் அந்த பாபர் மசூதி கையை விட்டு போகாமல் இருப்பதற்கு ஆரம்ப அடிப்படையிலே என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகள் போதுமான அளவுக்கு இல்லாமல் போனது ஒரு காரணம். சரி, போனது போகட்டும், அல்லாஹ்வுத்தால அந்த மசூதை எடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய, நாம் அதிகமான செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர்கள் சொல்லி இருப்பார்கள், இருந்தாலும் சொல்லிக்கொள்வோம். நம்முடைய சமுதாயம் நம்மிடத்திலே பலகீனம் நிறைய இருக்கிறது, நம்மிடத்திலே பலவிதமான இயக்கங்கள் இருக்கின்றன. எல்லா இயக்கங்களும் நம்முடைய சமுதாயத்திற்காக வேண்டிதான் போராடுகிறார்கள். சமுதாயத்துடைய முன்னேற்றம், சமுதாயத்துடைய உயர்வு, அவர்களுக்காக வேண்டி பாடுபடுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுதான் சமுதாய இயக்கங்கள், சமுதாய கட்சிகள் எல்லாம் செயல்படுகிறார்கள். அதே நேரத்திலே தனித்தனியாக செயல்படுவதை தான் பார்க்கிறோம். அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை என்பது இல்லாமல் போய்விட்டது. அந்த ஒற்றுமை இல்லாத காரணம்தான் இந்த இஸ்லாமியர்கள் இப்படிதான் இருப்பார்கள், இவர்கள் எளிதிலே வென்றுவிடலாம். இவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத போனதினால் இவர்களை எப்படி வேண்டுமானாலும் அடிக்கலாம், எப்படி அடித்தாலும் தாங்கிக் கொள்வார்கள். இவர்களுக்கு சூடு சொர் என்பதை கிடையாது என்கிற நிலைமைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் வந்துவிட்டார்கள். நம்மை ஆதரிக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, அல்லது நம்மளை ஆதரிக்காமல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, எல்லோருமே இதே கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே நமக்கு அல்லாஹு ஜல்ல சுபானு தர ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை ஒவ்வொரு ஜமாத்திலையும் கொண்டு வர வேண்டும். இந்த ஜமாத்தார்களை என்ன செய்யணும், ஒன்று திரட்டி நாங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் சொல்கிறோமோ அந்த கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று எல்லா ஜமாத்தரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நமக்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, எந்தெந்த கட்சிகளெல்லாம், எந்தெந்த இயக்கங்கள்லாம் பாடுபடுகிறார்களோ, அவர்களெல்லாம் என்ன செய்யணும், வருகின்ற எலெக்ஷன்லே, வருகின்ற பொது தேர்தலே எங்களுக்கு யார் சாதகமாக இருப்பார்களோ, எங்களுக்கு யார் உறுதுணையாக இருப்பார்களோ, எங்களுடைய உரிமையை பெற்றுத் தருவதற்கு யார் பாடுபடுவார்களோ, அப்படிப்பட்ட இயக்கங்களோடு மட்டும்தான், அப்படிப்பட்ட கட்சிகளில் மட்டும்தான் கூட்டு வைப்போம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும். அரசியல் தேர்தல் வந்துவிட்டால், பொது தேர்தல் வந்துவிட்டால் பிரிந்து விரிந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒன்று சேர வேண்டும். தனித்தனியாக நீங்கள் செயல்படுங்கள், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. எலெக்ஷன் என்று வந்துவிட்டால் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு முடிவெடுத்து நாம் அனைவரும் ஒன்றாக நிற்க வேண்டும். தனித்தனி களங்களாக இருங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அரசியலிலே பொது தேர்தலிலே ஒன்று சேர்ந்து நாங்கள் யாருக்கு வாக்களிப்போம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, யாருக்கு நாங்கள் வாக்களித்தால் எங்களுக்கு நல்லது செய்வார்களோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒற்றுமை வந்துவிட்டால்
நம்மை என்ன செய்வார்கள்? பார்த்து பயப்படுவார்கள். இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், இனிமேல் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த ஒரு நிலைமை அவர்களுக்கு வரும். அந்த நிலைமை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய உரிமைகளை நாம் வென்றெடுக்க முடியும். தனித்தனியாக நின்று நீ ஒரு கட்சி ஆதரி, நான் ஒரு கட்சி ஆதரிக்கிறேன் என்று நின்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியும், வெற்றி பெறவே முடியாது. இந்த இயக்கங்கள் அப்படித்தான் இருக்குது. போராடுவோம் ஒன்று சேர்ற மாதிரி தெரியுது. எலெக்ஷன் வந்து விட்டால் யார் ஓட்டு தராங்க, யார் நோட்டு தராங்களோ, யார் சீட்டு தராங்க, ஒன்று சேர்ந்துடுறாங்க, அங்கே போயிடுறாங்க. கேட்டால் நாங்கள் சமுதாயத்துக்காக பாடுபடுகிறோம். இதுவல்ல சமுதாயத்துக்கு பாடுபடுவது. பொது தேர்தல் வந்து விட்டால் எங்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ அவரோடு மட்டுமே கூட்டு வைப்போம் என்கிற ஒற்றை கருத்து வர வேண்டும். அந்த ஒற்றை கருத்திற்காக வேண்டி நாமெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கொடுத்து உதவி கேட்க வருகிறார்களோ, நீங்கள் என்ன இயக்கம், நீங்கள் என்ன இயக்கம்னு கேட்டு வருகின்ற எலெக்ஷன் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒன்றா அனுப்பீங்களா தனியாக அனுப்பீங்களா, கேட்டு தான் என்னை உதவி செய்யணும். அப்படிப்பட்ட நிலைமை வந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆகவே அந்த ஒற்றுமைக்காக பாடுபடும் என்று கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.